பாதி மண்ணை வச்சிருக்கமோ இல்லையோ அதை எடுத்து இடது கையில் வைத்துக்கொண்டு அதை மூன்று பகுதி ஆக்கி ஆக்கி விருத்பாகம் ஆதாய வாமபாணி தலைய திருதா திருத்வா பிருதகு பிரதகு சம்ப்ரோக்ஷ அபிமந்திரிய அது தனித்தனியா தீர்த்தத்தெடுத்து தெளிச்சு மந்திரோச்சாரணம் பண்ணி ஏகேன திக்பந்தனம் அஸ்திரமந்திரேன குறியாது. நாம இப்ப பண்ண போற இடத்துக்கு திக்பந்தனம் பண்ணணும். நமக்கெல்லாம் திக்பந்தனம் தெரிஞ்சது பிரம்மோத்சவம் பண்ணுவாள்னா தெரியும். அந்த சுவாமி நாம நித்தியம் பண்ண போறதுக்கே திக்பந்தனம் பண்ணுங்கிறார். அப்ப நாலு பக்கம் அந்த ஒரு மண்ணை வச்சு திக்பந்தனம் பண்ணிட்டும், ரெண்டாவதாலே நாம இனிமே வைக்க போற தீர்த்த பாத்திரம் தீர்த்த பீட்டம், அதுக்கு பீட்டம் பண்ணுமோ இல்லையோ, அதனால தீர்த்த பாத்திரம் வைக்கிறதுக்கு உண்டான பீட்டமா ரெண்டாவது வச்சுட்டு, அடுத்து இதரேன காத்திர அனுலேபனம், அதுக்கப்புறம் மூன்றாவது பாகத்தை உடம்புல மண்ணு பூசிக்கிறது ரொம்ப வசத்தியம். அதுதான் காத் அனுலேபனம்ங்கிறத சந்திரம் பூசிக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த சுவாமி இப்ப மிருத்த வச்சுன்னு அனுலேபனம் பண்ணிக்கோங்கிறார், மண்ணை வச்சு அனுலேபனம். இப்ப யாருக்கான உடம்பு சரியில்லைனால் ஆயுர்வேதத்தில் போயிருக்கிறார், என்ன பண்ணுகிறார்னால் மண்ணால நன்னா புளிப்பாடுறா, மண்ணை தடவி விடுறாங்கிறாடும் இல்லையோ, அதெல்லாம் இப்ப நம்ம செலவழிச்சுன்னு போயிட்டு வந்துருக்கோம். ஆனா அது நித்தியப்படியே ஒழுங்கா தடவையில் குளிச்சிருந்தது, ஏன்னா இந்த எந்த ஆபத்தும் வரவே வராதுங்கிறார். ததா பாணி பிரக்ஷாள்ய கைகால்களை அலம்பி கொண்டு, அடுத்தது உதக அஞ்சலி, அப்படின்னா தண்ணீர் அஞ்சலி, நின்று இருக்கிற இடத்திலேருந்து சூரிய மண்டல மத்தியவர்த்தியான பகவானுக்கு அஞ்சலி கொடுக்கணும். தீர்த்தஸ்ய அர்க்யம் உட்கிப்ய, அப்படி கையில தீர்த்தம் எடுத்துட்டு, பகவது வாமபாதாங்குஷ்ட வினிசிருத கங்காஜலம் சங்கல்பித பீட்டே ஆவாக்கிய, இப்போ ஒரு பீட்டம் வச்சிருக்கோம், அதுல ஜலம் கொண்டு சேர்க்கணுமோ இல்லையோ, இப்போ பகவானுடைய இடது திருவடி கட்டை விரலிலிருந்து பெருகின கங்கா தீர்த்தம் இதுன்னு நினைத்து கொண்டு தீர்த்தத்தை ஆவாகனம் பண்ணி, இப்ப நம்ம வீட்டிலே தீர்த்தத்தை எடுத்து பண்ணணும்னா கூட அது எந்த ஜலம் இப்ப யோசிச்சு பிரயோஜனம் இல்லை, பகவானுடைய இடது திரு கட்ட விரலிலிருந்து பெருகி இருக்கிற கங்கா தீர்த்தம், கங்க கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்தடுகிற்கும்னு பெரியாழ்வாருடைய பாசம் என்று சொல்லி அர்க்யம் தத்வா, அர்க்யம் கொடுத்து மூலமந்திரேன அபிமந்திரிய உஜக உதக அஞ்சலி மாதாய சப்தகிருத்வா அபிமந்திரிய ஸ்வமூர்த்தனி சிஞ்சேது, ஏழு முறை அபிமந்திரம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து தன் தலையில் தெளித்து கொள்ள வேண்டும். ஏவம் திரிப்பஞ்ச கிருத்வா சப்த கிருத்தோவா, இல்லை அதிகப்படியாக பண்ணுபவர்களும் இருக்கலாம். அடுத்தது நம்ம நாம அலங்காரம் அடிக்கணும், இப்போ தீர்த்தம் ஆகிட்டு வந்துட்டோம், அந்த தீர்த்தம் வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து ஜலத்தால் அஞ்சலி கொடுத்துட்டோம், இனிமே தட்சிணேன பாணிஜா ஜலம் ஆதாய அபிமந்திரிய பீத்வா ஆஜம்ய, வலது கையில தீர்த்தம் எடுத்து குடிச்சுட்டு ஆச்சமனம் பண்ணிட்டு ஸ்வாத்மானம் சம்ப்ரோக்ஷ்ய, தன்னைத்தானே புரோக்ஷித்து கொண்டு தீர்த்தே நிமக்னா பகவத் பாதாரவிந்த விநியஸ்த சிரஸ்கா யாவச்சக்தி மூலமந்திரம் ஜபித்வா, பகவானுடைய திருவடியில தலையை வச்சுக்கிறாப்புல நினைத்து கொண்டு எத்தனை மூலமந்திரத்தை ஜபிக்க முடியுமோ ஜபித்து, இந்த யாவச்சக்தி அப்படின்னா எதுவரை இயலுமோ, இந்த எதுவரை இயலுமோங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம், எதுவரை இயலுமோ பண்ணுங்களே அப்படின்னு சொல்லலாம், எதுவரை இயலுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரெண்டு வார்த்தை, ஒன்றும் ஸ்வரம் மட்டும் வேற, இந்த வேற ஸ்வரத்துக்கு பெரிய அர்த்த வித்தியாசம் இருக்குப்போ. அவ எதுவரையும் முடியுமோன்னு சொன்னால் ஆயிரம் முடியும்னா ஆயிரம் பண்ணு நம்ம சொல்லுவோம், ஆரம்பிக்கச்சே ஒரு தரம் பண்ணா போருமான்னு நம்ம கேட்போம். அப்ப ஆயிரம்ன்றதுக்கு எதுவரைன்னு அர்த்தமா, இல்லை இதயானுங்கிறதுக்கு எதுவரைன்னு அர்த்தமானால் அவரவருடைய விருப்பத்துக்கு விட்டு விடுகிறேன். யாவச்சக்தி மூலமந்திரம் ஜபித்வா உத்தீர்ய, தண்ணீர்லேருந்து வெளியில வந்து சுக்ல வஸ்திர தரா திருத உத்தரீயஸ்ய, நல்ல வெளுத்த ஆடையை அணிந்து கொண்டு, உத்தரியத்தை அணிந்து கொண்டு ஆச்சம்ய ஆச்சமனம் பண்ணிட்டு ஊர்த குன்றாஸ் தத்தன் மந்திரேன தாரயித்வா, அந்தந்த கேசவாதி துவாதச நாமத்தை சொல்லி, அதே போல ஸ்ரீதேவி ஸ்ரீ நமஹாங்கிறதுலேருந்து பன்னெண்டு திருநாமம் சொல்லி ஊர்த குன்றத்தை பன்னிரண்டு இடங்களிலே தரித்து கொண்டு பகவந்தம் அனுஸ்மிருத்திய, அந்தந்த பெருமாளை கேசவ நாராயண மாதவான்னு சொல்லிட்டு விட்டுடாதே, அந்தந்த பெருமாளை நினைத்துங்கிறார். என்ன நம்ம இட்டுக்கிறது ஒன்றும் சொல்றது ஒன்றும் நினைக்கிறது ஒன்றும், எதை ஒன்ன சொன்ன உடனே அதோட நிறுத்திட்டோன்னா, அப்போ இட்டுக்கணும், இட்டுக்கும் போது அதை சொல்லணும், சொல்ற பெருமாளை பற்றி நினைக்க வேண்டும். பகவந்தம் அனுஸ்மிருத்திய தத்து தத்து மந்திரேன பகவத் பர்யந்த அபிதாயினா மூலமந்திரேணச்ச ஜலம் பீத்வா, அந்தந்த மூலமந்திரத்தை சொல்லி தண்ணீரை குடித்து ஆச்சமிய ஆச்சமனம் பண்ணி புரோக்ஷிய தன்னை புரோக்ஷிச்சென்று பரிஷிச்ச உதகாஞ்சலிம் பகவத் பாதையோகோ நிக்ஷிப்ப, கையில் எடுத்துக்கிற அந்த உதகத்தீர் அந்த தீர்த்த அஞ்சலியை பகவானுடைய திருவடிகளிலே விட்டு பிராணாயாமம் பண்ணி பகவந்தன் தியாத்வா பகவானை நினைத்து அஷ்டோத்தர சதம் மூலமந்திரம் ஆவர்த்திய, இப்போ 108 சரியா சொல்லிட்டான்,
எப்போ அட்டோத்தர சதம்னாலோ 108 தடவை மூலமந்திரத்தை சொல்லி பரிக்ரம்ய பிரதக்ஷணம் வந்து நமஸ்கிருத்திய விழுந்து வணங்கி ஆதார சக்தியாதி பிருத்திவியாந்திரம் தர்ப்பயித்வா கையில் தீர்த்தம் எடுத்து ஆதார சக்தி கீழே இருக்குது 7, 7, 14 லோகம் அதில் நாம் இருக்கிறது நடு பூமண்டலம் கீழே இருக்கிறது ஆதார சக்தி இந்த ஆதார சக்தியிலேருந்து நாம் இருக்கிற பூமண்டலம் வரைக்கும் சொல்லி அததுகளுக்கு தர்ப்பண தீர்த்தம் கொடுத்து சீவைகுண்டாதி பாரிஷதாந்தம் தர்ப்பயித்வா சீவைகுண்டம் நித்திய விபூதியில் இருக்கிற பரிஷத்து கணங்கள் எல்லாரையும் சொல்லி பண்ணி தேவான் ரிஷின் பித்ருன் பகவதாத்மகான் தியாத்வா சந்தர்ப்பிய தேவர்கள் ரிஷிகள் பகவத் பாகவதர்கள் எல்லாரையும் நினைத்து கொண்டு தர்ப்பணம் பண்ணி வஸ்திரம் சுச்சோதேசே சம்பீட்ய ஆச்சன்ய ஆவாகித தீர்த்தம் மூலமந்திரேன ஆத்மனி சமாகிருத்திய யாகபூமிம் கச்சேத் இப்போ நதிக்கரை முடிஞ்சு போச்சு நதியிலேருந்து புறப்பட்டு யாகபூமின்னா திருவாராதர பூமின்னு அர்த்தம் நம்ம வீட்டுக்கு போகணும் நம்ம வீட்டில் பெருமாள் எழுந்துள்ள பண்ணியிருக்கணுமோ இல்லையோ அதுதான் இப்போ யாகபூமி அங்கே போன உடனே சட்டுன்னு எதையும் பண்ணிவிடாதுங்கிறார் இனிமேல் நீ பண்ண போகிற திருவாராதனத்துக்கு உன் மனம் தயாராகணும் அதற்காக பகவானுடைய குணங்களை நன்னா தியானி அது உள்ளத்தில் இறங்கி பிரீத்தி வந்ததுனால்தான் நீ கைங்கரியமே பண்ண வருவாய் சுப்ரக்ஷாளித பாதி பாணிபாதா ஸ்வாசாந்தா சுச்சௌ தேசே அதிமனோகரே நிஷப்தே புவம் சங்கிரிக்க ரொம்ப நல்ல இடமா இருக்கணுமா சுத்தமாக இருக்கணுமா சத்தமில்லாத இடமா இருக்கணுமா அப்படி ஒரு இடத்துல முதல்ல போய் உன் வீட்டில் உட்காந்துடும் இங்கே அங்கே அது உள்ளே நம்மளானா குளிச்சுட்டு வரச்சேவே இதில் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்கான்னு தட்டிகிட்டே வந்துடுவேன் இல்லை அப்படிலாம் வராதே அதுக்குன்னு எந்த தொந்தரவும் இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்துகொள் புவம் சங்கிரிக்க தாம் சோஷனாதிபி விசோத்திய நம்ம நாமே சுத்தம் பண்ணிக்கொண்டு குரு பரம்பரையா பரமகுரும் பகவந்தம் உபகம்ய நம்ம குரு பரம்பரையை சொல்லி விகாகே தீர்த்த பகுளாம் சீதளாம் குரு சந்ததின் என்று தயாசதகத்தில் வேதாந்த தேசிகன் சாதித்தார் ரொம்ப சுலபம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன் மத்தியமாம்னு சொல்ல முடியும் அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு ஸ்லோகம் அஸ்மத் குருவனிடத்திலேருந்து ஆரம்பிக்கணும் அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் அப்படிப்பட்ட குரு பரம்பரையை வணங்கி பகவான் அளவுக்கு வணங்கி தமேவ பிராபியத்வேன பிராபகத்வேன அனிஷ்ட நிவாரகத்வேன இஷ்ட பிராபகத்வேன ச யதாவஸ்தித ஸ்வரூப ரூப குண விபூதி லீலோபகரண விஸ்தாரம் அனுசந்தாய தமேவ சரணம் உபகச்சேது அகிலேத்தியாதினா அந்த பெருமானிடத்திலேயே சரணாகதி பண்ணு என்ன சொல்லி என்னால் அவரை பற்றி என்னென்னதை நினச்சிக்கோங்கிறார் அவரே தான் பிராபியம் அப்படின்னா லட்சியம் அவர் தான் புருஷார்த்தம் அவர் தான் அவருக்கு கைங்கரியம் தான் புருஷார்த்தம் பிராபகத்வேன அதை கொடுக்க போறவர் அவர் தான் அடைவிக்க போறவர் அவர் தான் அனிஷ்ட நிவாரகத்வேன இஷ்ட பிராபகத்வேன நம்ம அனிஷ்டத்தை எல்லாம் போக்கி இஷ்டத்தை எல்லாம் கொடுக்க போறவரும் அவர் தான் மேலும் அவருடைய யதாவஸ்தித ஸ்வரூப பகவானுடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் விபூதி இதெல்லாம் அந்த சுத்தமான இடத்துல உட்காந்து கொஞ்சம் பதற்றப்படாம அவசரப்படாத நினைங்கிறார் அதுதான் சுவாமி எங்க எல்லாருக்குமே கஷ்டம் அப்படி இப்படி பதற்றப்படாம ஒரு இடத்துல உட்காருன்னு உட்காந்துருவோம் உட்காந்து தூங்கிவிடுவோம் நினைக்கிறதுங்கிறது நம்மளால முடியாது இப்போ கொஞ்ச நேரம் வெறுமை உட்காருன்னு சொன்னால் தூங்காம கொஞ்ச நேரம் வெறுமை உட்காரலாமன்னால் முடியல அப்ப முடிச்சிருந்தா எங்கேயோ பரவலான்னு ஓடுவோம் உட்காந்துட்டா தூங்கிப்படுவோம்னால் இதுக்கு இடைப்பட்டு தான் நமக்கு இருக்கிற கஷ்டம் அது கூடாதுங்கிறார் அமர்ந்து சிந்திக்க முடிஞ்சதுன்னால் அப்ப நம்ம காரியம்லாம் ஆகாதே சுவாமி கூட்டிகிட்டே இருந்தா தானே நடக்கும்னால் இவா எல்லாருடைய கொள்கையுமே நாம் பகவானை தியானித்து என்னென்னு சக்தியை வாங்கிக்கிறேனோ நம்ம ஆசைய பகவான் அவர் ஓடி ஆடி நிறைவேற்றிடுவாருங்கிறா நீ ஓடாதே நீ இருக்கிற இடத்துல இது தானே எல்லாம் நடக்கும் இப்போ உடையவர் ஒரு இடத்துல இருந்து தியானம் பண்ணுறாருன்னா ஓடிட்டே இருக்காரா அவர் வாழ்க்கையில மூணு தரம் பிரயாணம் பண்ணார் போனார் வந்தார் மற்ற இத்தனை திவ்ய தேசத்தில் இவ்வளவு கைங்கரியங்கள் நடக்கிறது என்னால் அந்த பெருமாள் தான் ஏற்றுக்கணும் எப்போ அவரிடத்துல விடாமல் பண்ணியிருக்காரோ நாம போய் போய் பண்ணோம்னால் நம்ம சக்திக்கு தகுந்தானே பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்மால் முடியாது ஆனால் பகவான் அகட்ட கடனா சாமர்த்தியம் சர்வசக்தன் சர்வஜன் அப்போ அவரை நாம் பிரீத்தி ஏற்படுத்திட்டோம்னால் அவர் போய் எல்லாத்தையும் பண்ணிப்பறோம் இல்லையோ இப்போ ஏதோ ஒரு இடத்துல மடப்பள்ளி இன்னும் ஆறு சரியா இல்லையா அப்போ அவசியம் பண்ணணும்னு நான் நினச்சிப்போம் போய் அதுக்கு வேண்டிய பலசரக்கு அது இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் இப்போ ஆனால் அது சரியாக வரலையா அது காணாம போடுறதான் ஒழுங்காக வந்து கடக்கார முழுந்து கொடுக்கலையா நச்சு நச்சுன்னு ஒவ்வொன்றா சொல்லுவா அதை நம்ம ஒவ்வொன்றத்துக்கு இங்கேருந்து இருக்கிற பரபரப்புக்குள்ளே இன்னைக்கு இது வந்துதா அது வந்துதான் வராது வராதுன்னா கோபம் வரும் திரும்பி நடக்கும் இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன நினச்சிப்போம் அந்த பெருமாள் அப்படியே விட்டுட்டு
நாம இந்த சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஆளை வச்சு நாம பண்ணி அவருக்கு என்னமோ தடுசம் வச்சுடுறதா நினைச்சிட்டு இருப்போம். அவர் படுத்துட்டு இருக்கிறவர், இவன் எங்கிட்ட வந்த அனுமதியே கேட்கல, இவன் மாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டே இருக்கான். சரி, அப்ப தலைவேதனை எல்லாம் வரத்தான் வரும். இப்போ அப்ப முதல்ல எது உண்டோ அவரிடத்துல போய் நின்றுட்டோம்னால் எத்தையா இருந்தாலும் முதல்ல அனுமதி பெற்று அனுஜையோட செய்யறதுக்கு போனோம்னா தானே நடக்கும். இப்போ நல்ல பகவானை பத்தி நன்னா அனுசந்தானம் பண்ணு, தமேவ சரணம் உபகச்சேது, அந்த பெருமானிடத்திலேயே சரணாகதி அனுர்த்தி ஆயிடுச்சு. இப்ப நாம பகவான் அனுபவிச்சுட்டோம், அனுபவத்துல மனம் பண்பட்டுடுத்து, அதனால ஒரு ஆனந்தம் இருக்குப்போ, அந்த ஆனந்தம் தான் இப்ப உந்தி கைங்கரியம் பண்ண வைக்க போதும். பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியம்னு சொல்றது இல்லையோ, பகவானுடைய குணங்கள் அனுபவிக்கணும், அதனால ஒரு பிரீத்தி ஏற்படும், அந்த பிரீத்தி உந்த கைங்கரியத்தை பண்ண வேண்டும். இப்ப அனுபவம் சொல்லிட்டார், அடுத்தது கைங்கரியம் பண்றதுக்கு தயாராகுங்கோ. ஏவம் சரணம் உபகம்ய தத் பிரசாத உபபிரம்ஹித மனோவிருத்தி தமேவ பகவந்த சர்வேஸ்வர ஆத்மானம் சுவாமித்வம் அனுசந்தாய அத்தியர்த்த பிரிய அவிரத விசததம பிரத்யக்ஷரூப அனுத்தியானேன தியாயன்னாசீத. அந்த பகவானை இப்படி நினைச்சுன்னு கைங்கரியம் பண்றதுக்கு தியானம் பண்ணிக்கோ. அவனிடத்துல சரணாதி பண்ணிட்டு சர்வேஸ்வரேஸ்வர, அனைத்து ஈஸ்வரர்களுக்கு ஈஸ்வரா இருக்கார், சர்வேஸ்வரேஸ்வரம் ஆத்மன சுவாமித்வ சுவாமித்வேன அனுசந்தாய பகவான் சுவாமி, நான் தாசன், தாசன் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ண போறாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ தாசன் சொன்னால் கைங்கரியம் இல்லாட்டா உனக்கு தாசியமே சித்திக்காது. ஆகவே நீ கைங்கரியம் பண்றது தாச சித்திக்காக, அதுதான் உனக்கு கர்த்தவியங்கிறத நினைச்சுனுட்டு அத்தியர்த்த பிரிய அவிரத விசததம பிரத்யக்ஷரூப அனுத்தியானேன. எங்கோ இருக்கிறவருக்கு இப்போ முன்னாடியே பெருமாள் இருப்பார், திருவாராதனம் பண்ண ஆரம்பிப்போம், அர்க்கம் சமைச்சுட்டே இருப்போம், ஆனால் இவ்விடத்தில் பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறாருங்கிற நினைவோடு அர்க்கம் சமர்ப்பிக்கிறியான்னு பார்த்துக்கோங்கிறாரு. அது நீ பண்ண மாட்டே, நித்தியப்படி பண்ணுற பழக்கத்திலே புத்தி எங்கேயோ எதையோ யோசிச்சுட்டே இருக்கும், கை மட்டும் அர்க்கம் பாத்தியம் ஆச்சமனியம்னு காட்டிகிட்டே இருக்கும், புட்பத்த சாத்திரத்துக்கு போவே, ஆனால் ஏதோ நாறு நரும்புடியில் ஆட்டம் பண்ணுறா சாதிக்கிறார் பெருமாள்னு நினைக்க மாட்டே, அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுடுங்கிறார். அவரிடத்துல எண்ணம் இல்லாமல் நீ இப்போ அவரை நினைச்சிந்து அர்க்கத்தை தப்பாக கூட கூட அவர் கேட்க மாட்டார், ஆனால் அர்க்கம் என்ன ஒழுங்காக கொடுத்தேன்னு அவரை நினைக்காமலே அர்க்கம் கொடுத்துருந்தியானா, அப்போ அது பிரயோஜனப்படாது. தியாயன் ஆசீத, அடுத்தது பிரீத்திகாரித பரிபூர்ண கைங்கர்ய ரூபம் ரூப பூஜம் ஆரபேத, பூஜையை இனிமேல் தொடங்க போகிறோம், என்ன செய்யணும், பகவானேவ ஸ்வம் நியாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி அசேஷ தரிசிக்க அனேன ஆத்மனா ஸ்வகீயைச்ச தேகேந்திரிய அந்தக்கரணைகி, பகவான் தன்னால் கொடுக்கப்பட்ட சரீரத்தை தனக்காகவே விநியோகப்படுத்தி கொள்ள போகிறார் என்று நன்னா நினைச்சிந்து பிராணாயாமேன ஏகேன தக்ஷிணேன பாணினா நாபிதேசே மூலமந்திரம் நியஸ்ய. முதல்ல இந்த சரீரத்தால் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணோம்னால் இது ரொம்ப மோசம் இல்லையோ, அப்பப்போ இதால் நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் நினச்சி பார்த்தோம்னா நிச்சயமாக பெருமாள் திருவாராதனை வாங்கிக்கவே மாட்டார். அப்படி தான் இருக்குது இந்த உடம்போட லட்சணம், இது கால் எங்கெங்கே நடந்திருக்கு, இந்த கை எங்கெங்கே நடந்திருக்கு, வாய் என்னென்ன பேசியிருக்கு, முதல்ல தேவையில்லாத எத்தனையோ சப்தங்களை பேசியிருக்கு, அதே வாயை வச்சு இப்போ நான் ஸ்தோத்திரமானமா பெருமாள் வாங்கிக்கணுமா, இந்த கையால் என்னென்ன பண்ணியிருக்கணுமோ இதால் அர்ச்சனை பண்ணணுமா அவர் வாங்கிக்கணுமா, இந்த கால் எங்கெங்கே போயிருக்குமோ அதை வச்சு நான் சேவிக்கணுமா இவர் வாங்கிக்கணுமா, கிடையாது, எனக்கு நாதமணிகள் கைங்கிற பண்ணியிருக்கார், யமுனாச்சாரியர் பண்ணியிருக்கார், அந்த மாதிரி கைகால ஆறான்னு இருந்தால் வாங்குவோம்னு அமுச்சுட்டாருண்ணா, அவ்வளோதான், யாரும் பண்ணவே போகிறதில்லை. இப்போ நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டா பண்ண வேண்டான்னா சரி சுவாமி விடுவோம், பண்ண வேண்டான்னா சரின்னு சொல்லிட்டா அப்புறம் மோட்சம் எப்படி போகிறது, போகிறதுக்கு இருக்கிறதுக்கு கைங்கரியமே கிடைக்காது படும் இல்லையோ. அதனாலே பிராணாயாமம் ஒன்று செய்து தட்சிணேன பாணினான் வலது கரத்தாலே நாபி தேசத்தில் மூலமந்திரத்தை சொல்லி வைத்து நம்ம சரீரத்தை இப்போ சுத்தி பண்ணிக்கிறோம். பூத்த சுத்தின்னுவா தேக சுத்தின்னு சொல்லுவா, நம்மளை சுத்தம் பண்ணிட்டுன்னா பெருமாளுக்கு கைங்கிரமான போனோம். அப்போ அந்த மூலமந்திரத்தை சொல்லிட்டு நாபியில் கை வச்சு புனரபி பிராணாயாமேன ஏகேன ஹிருத்தேசே மூலமந்திரம் நியஸ்ய, இங்கே வைத்து சுத்தி பண்ணிட்டு அப்புறம் ஹிருதய பிரதேசத்தில் வச்சுட்டு பகவத்து தட்சிண பாதாங்குட்டே மூலமந்திரேன ஸ்வ ஆத்மானம் பிரவேசையேது, பகவானுடைய வலது திருவடி கட்டவரலில் மூலமந்திரத்தை சொல்லிட்டு ஓமித்யாத்மானம் யுஞ்சீத என்று பெருமானுடைய வலது திருவடி கட்டவரலில் ஆத்மாவை சமர்ப்பித்து விடு. இப்போ அதற்குள்ள விட்டுடும். அப்புறம் உயர்ந்த சரீரம் நமக்கு ஒரு அழகான திருமேனியை பெருமாள் கொடுக்க போகிறார். ஏன்னா அவர் என்ன பண்ணுறார், இது இந்த அழுக்க வச்சுன்னா நம்ம திருவாராதனை வாங்கிக்க முடியாது, ஆனால் இவன் இப்படி தான் இருக்க போகிறான். ஆகவே எப்போ இவன் நம்ம திருவடியில் இப்போ சமர்ப்பிச்சிருக்கானோ அவனுக்கு நாம் இந்த ஆராதனை காலத்தில் வசந்த சரீரத்தை ஒன்று கொடுப்போம்.
அதை வைத்து கொண்டு அவன் பண்ணட்டும் என்று கொண்டு அபரேண பிராணாயாமேன பகவத் பிரசாதேன பகவத் கிங்கரத்வ யோக்கியதாம் ஆபாத்திய பகவானுக்கு கிங்கரனாக இருந்து கைங்கிரம் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி வேணுமோ இல்லையோ, அதனாலே தஸ்மாத் ஆயாய தத் வாமபாதாங்குஷ்டா தா அங்குஷ்டஸ்தான் மூலமந்திரேண ஆத்மானம் விநியஸ்ய தத் அமிர்தமயம் சர்வ கைங்கரிய மனோகரம் சர்வ கைங்கரிய யோக்கியம் சரீரம் லப்துவா. எல்லா கைங்கரியம் பண்ணுறதுக்கு உண்டான சக்தி, எல்லா கைங்கரியம் பண்ணுறதுக்கு உண்டான காதல், அது இருக்கக்கூடிய ஒரு அழகான திருமேனியை பெற்று எல்லா மானசம் இதே சரீரத்தோடு தான் பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஆனால் இப்போ இந்த சரீரத்தை சுத்தி பண்ணி பெருமாள்கிட்ட சமைச்ச உடனே அப்பேற்பட்ட திருமேனி கிடைக்கிறதுங்கிறார். அப்போ அதெல்லாமே நம்ம மனசால் தெரிஞ்சிக்க வேண்டியது. அது கிடைத்து தஸ்மின் சரீரே பஞ்ச உபனிஷன் மந்திரானு சிருஷ்டிக்கிரமேண விநியசேது. அந்த சரீரத்தில் பஞ்ச உபனிஷத்தை சிருஷ்டிக்கிரமத்தில் சொல்லு. புனரபி பிராணாயாமேன ஏகேன பகவத் வாம பாதாங்குஷ்ட வினிஸ்திருத அமிர்த தாராய அமிர்த தாரையா ஆத்மானம் அபிஷிச்ச கிருத லாஞ்சனா திருதோர்த்தபுன்றா பகவத் யாகம் ஆரபேது. அப்புறம் அந்த கங்கா தீர்த்தத்தாலேயே நாம் நனைக்கப்பட்டவனாய் நம்மளையே சிஞ்சனம் பண்ணி கொண்டு புரோக்ஷித்து கொண்டு திருவாராதனத்தை தொடங்கு. தொடங்கும் போது அதுக்கு வேண்டிய திரவியத்தை எல்லாம் சேகரித்து வச்சுக்கோ. பஞ்சபாத்திரங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், படிக்கத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், திருக்காவேரி வைக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், புஷ்பம் சந்தனம் பழங்கள் வைக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், பிரசாதம் ஆயிடுத்துன்னு ஆயிடுத்து இல்லைன்னா அதற்காக இன்னும் கொஞ்சம் நாள் யாகம் காத்து கொண்டு இருக்கலாம். இப்போ இவற்றை எல்லாத்தையும் பண்ணிட்டு தூபம் தீபம் ஹாரத்தி கற்பூரத்தட்டு அதது வைக்க வேண்டிய இடத்துல வச்சுன்னு திரவியத்தை சுத்தி பண்ணணும். இந்த எல்லா திரவியமும் பெருமானுக்கு அருகமாக போகணும்னா சுத்தி பண்ணணும் இல்லையோ. பகவானேவ சர்வம் காரய தீதி பூர்வவத்து தியாத்வா இதெல்லாம் அடியை பண்ணலை பகவான் தான் பண்ணி விற்கிறார் என்று நினைத்து ஹிருத்யாகம் கிருத்வா மனதாலேயே யாகத்தை செய்து சம்பாரானு சம்பிருத்தியாத்மனா வாமபார்ஸ்வே ஜலகும்பே ஜலகும்பே தோயம் உட்பூர்ய சம்பாரான். சம்பாரங்கிறது தான் திரவியங்கள். பெருமாளுக்கு என்னென்னலாம் சமர்ப்பிக்கணுமோ அந்த திரவியத்தெல்லாம் கொண்டு வந்து ஜலகும்பே தோயம் உட்பூர்ய தீர்த்த காவேரியில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு கந்த புஷ்பயுதம் கிருத்வா அதற்கு வேண்டிய வாசன திரவியங்கள் எல்லாம் சேர்த்து. இப்போ நாம் வாசன திரவியம் சேர்க்கறது ஏலக்காய் குங்குமப்பூ பச்சைக்கற்பூரம் அது அதை போட்டு அந்த உதிரணியாலேயே வச்சு அதை நல்லா அசைத்து சேர்த்துடலாம். இல்லை அது எல்லாத்தையும் ஏற்கனவே தயார் பண்ணி பொடியெல்லாம் பண்ணி ஒரு இடத்துல போட்டு வச்சுடுறான். எடுத்தவுடனே அதுலேருந்து ஒரு சிட்டிக்கு எடுத்து போட்டாச்சுன்னு வேகமாக முடிஞ்சு போடுமோ இல்லை. எல்லாமே சற்று வேகமாக முடியறதுக்கே வேலை பார்த்துட்டுருக்கோம். அதே போல் பெருமாள் வந்து வேகமாக இவனுக்கு அனுகிரகிச்சுட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் வேகமாக நடக்கிறது அவர் மட்டும் மெதுவாக கொடுத்தாருனா. கந்த புட்பயுதம் கிருத்வா சப்த கிருத்வா அபிமந்திரிய விசோஷ்ய தத்வா தத்வா திவ்ய அமிர்த தோயம் உற்பாத்திய இந்த எல்லா திரவியங்களையும் காற்றாலே நன்னா உலர்த்தி நெருப்பாலே நன்னா வாட்டி தண்ணீராலே நன்னா நினச்சி நன்னா சுத்தம் பண்ணி அஸ்திர மந்திரேன ரக்ஷாம் கிருத்வா அதுக்கப்புறம் இப்போ பரிமள திரவியம்லாம் ஏற்கனவே சேர்த்துட்டோம். சுரபிமுத்ராம் பிரதர்ஷ்ய சுரபிமுத்திரையை காட்டி அந்யானி பூஜா திரவியாணி ஆத்மனோ தட்சிண பார்ஸ்வே நிதாய மற்ற பூஜா திரவியங்கள்லாம் தனக்கு வடபுறத்தில் வைத்து தனக்கு தட்சிணம் வலதுபுறத்தில் வைத்து. இப்போ பெருமாள் கோயிலாழ்வாரோட கிழக்கு நோக்கி எழுந்துருளி இருக்கிறாருன்னு இவர் வச்சுனுட்டார். அப்படி வச்சுருந்தா இதில் திசை எல்லாமே சொல்லப்படுறது. இப்போ ஏதாவது மாறி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இப்போ கிழக்கு நோக்கி பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார், நாம் வடக்கு நோக்கி நிற்கிறோம் இப்படிங்கிறத ஒரு வச்சுனுட்டா இருக்கோம். இது கிழக்கு நாம் வடக்கு பார்த்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு கொண்டு பார்ப்போம். பூஜா திரவியாணி ஆத்மனோ தட்சிண பார்ஸ்வே நிதாய ஆத்மனஹா புரஸ்தர் ஆஸ்தீர்ணே பீட்டே கிரமேண ஆக்னேயாதி கோணேஷு அர்க்ய பாத்திய ஆச்சமனீய ஸ்நானிய பாத்திராணி நிதாய ஆக்னேயாதி என்றால் தென்கிழக்கிலிருந்துன்னு ஆரம்பிச்சுங்க. பெருமாள் கிழக்கு பார்த்துருக்கார், இது தெற்கு இது வடக்கு இது மேற்கு. அப்போ தென்கிழக்குங்கிறது அது வல்லியும் தெற்கு கிழக்குக்கு. நாம் அந்த தெற்கை தான் நிற்கிறோம். இப்போ வடக்கை பார்த்து நின்றுட்டுருக்கோம். நாம் நிற்கிறதுக்கும் நம்ம வலக்கைக்கும் இருக்கிற நடு இடம்தான் தென்கிழக்கு. நாம் நின்றுக்கிறது வடக்கு பார்த்து நின்றுட்டுருக்கோம். நாம் வட்டல்களெல்லாம் இந்த பக்கம் பார்த்து பெருமாள் இருக்கார், நாம் இப்படி நிற்கிறோம். அப்போ நம்ம பக்கத்தில் முதல்ல தென்கிழக்கு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து தென்கிழக்கு அதுக்கப்புறம் தெற்கை விட்டுடுங்க நாம் நிற்கிறது. அதுக்கப்புறம் தென்மேற்கு அதுக்கப்புறம் வடமேற்கு அதுக்கப்புறம் வடகிழக்கு என் நாலு
திசை வர சொல்லு, திக்கு விதிக்குன்னு சொல்லுவா. திக்குங்கிறது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, விதிக்குன்னு சொல்றதுதான் தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு அப்படிங்கிற நாலு திசைகள். அதிலே ஆக்னேயாதி தென்கிழக்கு பகுதியில் ஆரம்பிச்சு அர்க்கியத்தை வை, அதுக்கு ஒரு வட்டில். அதுக்கப்புறம் பாத்தியத்துக்கு ரெண்டாம் வட்டில், ஆச்சமனியத்துக்கு மூணாம் வட்டில், அதுக்கப்புறம் ஸ்நானியத்துக்கு நாலாம் வட்டில், நடுபாகத்திலே சர்வார்த்தத்தோயம் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீர் நடுவட்டில் என்ன தென்கிழக்கிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு என்று வைத்து விடு நிதாய அப்படின்னு திடீர்னு ஒரு சந்தேகம். தென்கிழக்குங்கிறா தென்மேற்குங்கிறா, வடகிழக்குங்கிறா வடமேற்குங்கிறா, அது ஏன் கிழவடக்குன்னு சொல்ல முடியும்? அதுமோ சொல்லவே மாட்டேங்கிறான். வடகிழக்குங்கிறீடே ஆங்கிலத்திலையும் இப்படி தான் சொல்கிறான், தமிழ்லையும் இப்படி தான் சொல்கிறான். ரெண்டில் பார்த்தாலும் ஏனோ கிழக்கு மேற்க விட்டுட்டா, வடக்கத்தான் பிரதானமாக வச்சுக்கிறா, தெற்கத்தான் பிரதானமாக வச்சுக்கிறா. அது அநேகமாக அது வடதுருவம் தென் துருவம்னு இருக்கிறதுனாலே அந்த துருவத்திலேருந்து வச்சுருந்துருக்கலாம். இந்த துருவம் துருவம்னு எங்கேருந்து வந்ததுன்னா துருவ நட்சத்திரத்துலேருந்து வந்தது. அவர் தான் வடக்க கோடியில் இருக்கார். நமக்கு கூட அண்டகட்டாகம்னு இருந்தால் மேல் கோடியும் இருக்கிறது சத்தியலோகம், கீழ்கோடி இருக்கிறது பாத்தாளம். இந்த ரெண்டுத்துக்கு நடுப்பட்டத்துக்காக அதை முக்கியமாக வச்சுருப்பாளா இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எந்த கருவியை வச்சு கொண்டு திசை பார்க்கணும்னாலும் அது வடக்க தான் இருக்கும். நமக்கு தான் எல்லாத்துக்கும் கிழக்க முக்கியமே தவிர மற்றபடி விஞ்ஞானத்தில் எந்த கருவி இருந்தாலும் ஏன் வடக்கு பார்க்கணும்னு வைக்கிறாள்னால் அதுதான் அவளுக்கு கிடைக்கும்னு போல் இருக்கும். அதனால தான் வடகிழக்கு வடமேற்குன்னு வச்சுருக்கா. மந்திரேன பிரக்ஷாள்ய சோஷனார்தினா பாத்திராணி விசோத்திய, பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி அதில் இருக்கிற தீர்த்தத்தை எல்லாம் நன்கு புரோக்ஷித்து சம்ஸ்கிருதத்தோயேன தானி பூரையித்வா உத்தர வாக்கியத்தை ஏழு தடவை சொல்லி துளசியாலே அதில் இருக்கிற அந்தந்த தீர்த்தத்தையும் நன்கு அபிமந்திரணம் பண்ணி அதை சுத்தம் பண்ணியேன். தீர்த்தத்தை எல்லா பாத்திரத்திலையும் வழிய வழிய வச்சுட்டோம்னால் கை தட்டி கொட்டின்றே கூட இருக்கலாம், நிறையா இருக்கும். முக்கா பாத்திரத்துக்கு வச்சா போதும், இது ரொம்ப செலவழியாது. கண்ணி முடிக்கிற வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ முக்கா பாத்திரம் இருந்தோம்னா தான் ஒழுங்காக சமர்ப்பிக்கலாம். மந்திரேன பிரக்ஷாட்ய சோஷனாதினா செஞ்சு அர்க்கபாத்திரே கந்த புஷ்ப குஷ அக்ர அக்ஷதாதீனி நிக்ஷிபேது, அந்தந்த பாத்திர தீர்த்தத்தில் கந்தம் புஷ்பம் குஷம் அதெல்லாத்தையும் அதில் சேர்த்து பரிமள திரவியத்தோட சேர்த்துருவது. தூர்வாம் விஷ்ணுபர்ணியும் சாமகாம் பத்மகம் பத்மபாத்திரே என்று சொல்லி அடுத்தது சொல்கிறார். இப்போ அந்தந்த தீர்த்தத்தை பரிகல்பயாமி பரிகல்பயாமின்னு ஏற்படுத்தணும். அர்க்கியம் பரிகல்பயாமி, பாத்தியம் பரிகல்பயாமி, ஆச்சமனியம் பரிகல்பயாமி, ஸ்நானியம் பரிகல்பயாமி என்று தொட்டு அந்தந்த தீர்த்தம் இது இதுதான் சொல்லு. சுத்தோதகம் பரிகல்பயாமி சுத்தோதகம் ததா அர்க்கஜலாத்து ஜலம் அன்னேன பாத்திரேன ஆதாய யாகபூமிம் சர்வாணி யாகத்ரவியாண்யாத்மனாஞ்ச புரோக்ஷபாவனம் புரோக்ஷாசனம் பரிகல்பயேது. அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு யாக பூமி முழுக்க எங்கே நின்றுட்டு நாம் பண்ண போகிறோம் அதுக்கும் பண்ண போகிற யாக கர்த்தாவாகிற நமக்கும் புரோஷிச்சுக்கோ. மேலே சொல்கிறார் ஓம் ஆதார சக்தி நமஹ, அப்படி புரோஷிச்சுட்டே சொல்ல வேண்டியது. ஓம் மூல பிரகிருத்தி நமஹ, ஓம் அகில ஜெகத் ஆதாராய நமஹ, கூர்மரூபிணே நாராயணாய நமஹ, பகவதே அனந்தாய நாகராஜாய நமஹ, எல்லாம் திவ்யலோகம் வைகுந்தத்தை பற்றி நமஹா நமஹான்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்தது பீட்டம், எந்த பீட்டத்தில் எழுந்துள்ளிருக்க போகிறாரோ அந்த வைகுந்தமே நம்ம இல்லத்தில் வந்து திருவாராதனம் பண்ணுற பூமியிலே அப்படியே இருக்குன்னு மனசார சொல்லிக்கணும். போ ஸ்ரீ வைகுண்டாய திவ்ய நகராய நம, ஸ்ரீ வைகுண்டாய திவ்ய விமானாய நம, இது திவ்யமானம் பிரணம்ய திவ்ய மண்டபரத்னாய நம. வைகுந்தம், ஆயிரக்கால் மண்டபம், ஐரம்மத தீர்த்தம், விரஜாநதி, பகவான் எழுந்துள்ளிருக்கிற ஆதிசேஷ பீட்டம்,